செவன்ஜி ரெயின்போ காலனியில அந்த அப்பா சொல்ற டைலாக இப்போ சும்மா யூடியூப்ல ஸ்க்ரால் பண்றப்ப பார்த்தா கூட நான் அழுதுருவேன். ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு பையனுக்கு வேலை கிடச்சி வந்திருக்கான், ஏன் அது பெரிய கம்பெனி இல்லையா, ஏங்க அவனை திட்டினீங்க, ஏய் பெரிய கம்பெனி இல்லையா, ஹீரோ ஹோண்டாவில் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் தவமா தவம் இருக்கான் ஏங்கிட்டு இருக்கான் திருமாடி போடி. அப்புறம் ஏங்க நீங்கள் ஒரு வாரத்து கூட ஆறுதலாக பேசலை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சொல்லுவார், நான் மட்டும் இப்போது அவன்கிட்ட நல்லா பேசுகிறேன்னா அப்போ இத்தனை நாள் காசுக்காக தான் இப்படி பேசியிருக்கான்னு நினச்சிப்பாங்க, அதனால தாண்டி பேசலான்னு ஒன்று. கீழே இருந்து ரவிகிருஷ்ணா கண் கலங்குவார், மொத்த தேட்டரும் கண் கலங்கும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்லுவார், அடா போடி என் பையன் ஹீரோ ஹோண்டாவில் வேலை செய்கிறான்னு. அதுதான் சில்வராகவன் சாரோட மேஜிக்கு, அந்த சீனு பின்னாடி யுவன் சாரோட ரீ ரெக்கார்டிங் அதெல்லாம் கேட்கும்போதுல நைட்டு படுக்கிறப்போ அவங்க அப்பாவும் அவங்க அப்பா ஒரு தடவை என் பையன் தலை தூக்கி நின்றுட்டான்டான்னு சொல்ற ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் அதெல்லாம் லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் ப்ரோ. அதை பார்க்குறப்போ நான் நினச்சேன், சா இப்படி இந்த மாதிரி எங்கள் அப்பா ஒரு நாளாவது சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்ட மொமெண்ட்.